வாழ்வாதாரங்கள் பற்றி ஒரே நேரத்தில் 8 நூல்களை பல்வேறு வடிவங்களில் பல்வேறு உள்ளடக்கங்களை கொண்ட நூல்களை எழுதி குறும்படை சி பெர்லின் அவர்கள் தமிழ் சமூகத்திற்கு ஒப்படைத்திருக்கிறார். அவருடைய அரிய முயற்சியை, அளப்பரிய சாதனையை முதலில் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நூலையும் தனித்தனியே வெளியிட்டு ஒவ்வொரு நூல் குறித்தும் நீண்ட உரையாடலை நிகழ்த்த வேண்டும் என்கிற அளவுக்கு ஒவ்வொரு நூலும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். அந்த அளவுக்கு மீனவர் சமூகத்தின் பல்வேறு சிக்கல்கள் குறித்து தோழர் சி பெர்லின் அவர்கள் இங்கே நூல்களாக தொகுத்து நமக்கு வழங்கியிருக்கிறார். ஒரே நேரத்தில் 8 நூல்களை வெளியிடுவது நேரத்தை நாம் சுருக்கமாக செலவிட இயலும், பொருளாதார விரயத்தையும் தடுக்க முடியும். அந்த வகையிலே வரவேற்கக்கூடியதென்றாலும் கூட தனித்தனியே வெளியிடக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த நூல்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை நான் சுட்டிக்காட்டி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 2001 ஆம் ஆண்டு என்னை சந்தித்தது, கேள்வி எழுப்பியது குறித்தெல்லாம் தோழர் பெர்லின் அவர்கள் இங்கே நினைவு கூர்ந்தார். எனக்கு நினைவில்லை. ஆனால் நான் தொடர்ச்சியாக இந்த மீனவ சமூகத்தோடு, மீனவ சங்கங்களோடு களப்பணி ஆற்றி வருகிறேன். பல போராட்டங்களில் பங்கேற்று வருகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள், இளம் தலைவர்கள் அனைவரும் நன்கு அறிமுகமானவர்கள்தான். ஒருமுறை நான் கிண்டியில் ஒரு விடுதியில் தமிழ்நாடு முழுவதும் மீனவர் சமூக அமைப்பு தலைவர்களை எல்லாம் அழைத்து ஒரு ஒருங்கிணைப்பு முயற்சியை மேற்கொண்டேன். மீனவர் சமூகங்களுக்கிடையில் ஒரு ஒருங்கிணைப்பு, 10க்கும் மேற்பட்ட அமைப்புகள் அன்றைக்கு அதிலே பங்கேற்றன. ஆனால் பிறகு அவர்களை ஒருங்கிணைக்க முடியவில்லை. என்னோடு எந்த முரணும் இல்லை. அன்றைக்கு வலுவாக இருந்த ஒரு சில அமைப்புகள் இதற்கு ஊக்கமளிக்கவில்லை அல்லது விரும்பவில்லை, உடன்படவில்லை. ஆகவே வலிந்து அதை நான் தொடர்ச்சியாக மேற்கொள்ள விரும்பவில்லை அல்லது முயற்சிக்கவில்லை. தமிழகம் தழுவிய அளவில் தென் மாவட்டங்களில் இருந்தும் பல மீனவர் அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் வந்தார்கள். நம்முடைய கோசு மணி அவர்களுக்கு நினைவிருக்கும் என்று கருதுகிறேன். கிண்டியில் ஒரு சென்னை, கிண்டி தான், கிண்டியில் சென்னை 2-3 இடங்களில் சந்திச்சிருக்கிறோம். எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த தொடக்க காலம் அது. ஆனால் அதற்கு முன்பிருந்தே மீனவர் பேரவை தலைவர் அண்ணன் அன்பழகன் அவர்களோடும், டாக்டர் எம்இ ராஜா அவர்களோடும், கடலூர் மாவட்டத்தை சார்ந்த சில அமைப்பு தலைவர்களோடும், நம்முடைய கோசுமணி போன்றவர்களோடும் அப்போது எனக்கு இருந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி தொடர்புகளை உயிர்ப்போடு வைத்திருந்தேன். மீனவ பெருங்குடி மக்களின் மிக முக்கியமான கோரிக்கை, மீனவர்களை கடல்வாழ் பழங்குடியினராக அறிவிக்க வேண்டும் என்கிற கருத்தை
விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறது, ஆதரித்து வந்திருக்கிறது. அதற்காக முன்னெடுக்கப்பட்ட ஒரு சில போராட்டங்களிலும் நான் பங்கேற்றிருக்கிறேன். தவிர்க்க முடியாத சூழலில் அவையெல்லாம் அப்படியே தேங்கி போயின. அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கும் மீனவர் அமைப்புகளுக்கும் இடையிலான அந்த நட்புறவுகள், அந்த போராட்ட களங்கள் என்பது மேலும் செழுமையடையவில்லை. ஜான்சன் அவர்களை நீண்ட காலமாக நான் அறிவேன். மீனவர் சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் அவரோடு தொடர்பு கொள்வதுண்டு, விவாதிப்பதுண்டு. ராமநாதபுரம், நாகர்கோவில் போன்ற மாவட்டங்களில் நடைபெறுகிற, புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் நடைபெறுகிற மீனவர்களின் பிரச்சனைகளுக்காக நான் ஓடோடி சென்று அந்த களங்களில் நின்று இருக்கிறேன். சிங்கள படையினரால் மீனவர்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் யாருடைய அழைப்பும் வேண்டும் என்று எதிர்பார்க்காமல், அழைப்பும் இல்லாமல் அந்த களத்திலே போய் விடுதலை சிறுத்தைகள் நின்றிருக்கிறோம், போராட்ட களங்களில் பங்கேற்றிருக்கிறோம். 2004 அல்லது 2006 என்று கருதுகிறேன், தோழர் ரவிக்குமார் அவர்களும் நானும் காணாமல் போன மீனவர்கள் குறித்த தகவல்களை திரட்டுவதற்கு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நாங்கள் சென்றோம். நாகர்கோவில் பகுதிகளுக்கு பல இடங்களில் மீனவர் சமூகத்தை சார்ந்த பெண்களை சந்தித்தோம். கணவன் காணாமல் போனால், 7 ஆண்டுகள் காணாமல் போனால் அவன் சட்டப்படி இறந்து விட்டான் என்றுதான் பொருள் என சட்டத்தில் உள்ளது. 7 ஆண்டுகள் ஒருவன் காணாமல் போனால் அதன் பிறகு அவன் இறந்து விட்டதாகவே எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. கணவன் இறந்து விட்டானா உயிரோடு இருக்கிறானா என்று தெரியாமல் 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகள் என்று கூட மீனவ சமூகத்து பெண்கள், என்றாவது ஒரு நாள் வருவான், எங்காவது ஒரு இடத்தில் சிறையில் இருப்பான், எங்காவது ஒரு இடத்துல பாதிப்புக்குள்ளாகி இருப்பான், திரும்பி வருவான் என்கிற நம்பிக்கையோடு, அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்று அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற பெண்கள் பலர், ஒருவர் இருவர் அல்ல பலரை பார்க்க நேர்ந்தது. இப்படியெல்லாம் துயரங்களை சந்திக்கக்கூடிய அவலம் மீனவ சமூகத்தில் இருக்கிறது என்பதை எண்ணி அதிர்ச்சி அடைந்தோம். மீனவ சமூகத்திற்கான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை அவ்வப்போது உடனுக்குடன் அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் என்கிற அடிப்படையிலே எமது கட்சியை சார்ந்த தோழர் ரவிக்குமார் மிக முக்கியமாக முன்னின்று சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். டீசல் பெட்ரோல் வழங்குவது தொடர்பான கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்திருக்கிறார். அண்மையிலே நானும் அவரும் டெல்லியிலே மீன்வளத்துறை அமைச்சரை நேரிலே சந்தித்து மனு ஒன்றை கொடுத்தோம். புதிதாக வந்திருக்கிற சட்ட மசோதா மீனவர் நலன்களுக்கு எதிராக இருக்கிறது, குறிப்பாக மீன்பிடி தொழிலில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவரும் பதிவு செய்து லைசன்ஸ் பெற வேண்டும் என்கிற ஒரு சொற்றொடர் அதிலே இருக்கிறது. அது மீனவர்களை கடுமையாக பாதிக்கும், எனவே அதை நீக்க வேண்டும், அப்படி ஒரு சொல்லாடல் கூடாது சட்டத்தில் என்கிற அடிப்படையில் 2 பேருமே தனித்தனியான மனுக்களை கொண்டு போய் கொடுத்து அவரோடு நீண்ட நேரம் பேசினோம். எங்களை நீண்ட நேரம் கருத்தை கேட்டு எங்களோடு விவாதித்தார், பதிலும் சொன்னான். பிறகு அதை மாற்றிவிட்டோம் என்றும் ரவிக்குமார் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக தகவல் சொல்லி அதிலே திருத்தத்தை கொண்டு வந்து விட்டோம், உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டோம் என்று அமைச்சர் பதில் கூறியிருக்கிறார். மீனவர் அமைப்புகள் விடுதலை சிறுத்தைகளிடம் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை இந்த சட்டம் தொடர்பாக, இந்த புதிய சட்ட மசோதா தொடர்பாக.
அந்த சட்டத்தில் என்ன பாதிப்புகள் இருக்கிறன என்பதை கண்டறிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொடர்புடைய அமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்து சட்ட மசோதாவில் எல்லா மீனவர்களும் மீன்பிடிக்க செல்லுகிற அத்தனை பேரும் பதிவு செய்ய வேண்டும், லைசன்ஸ் பெற வேண்டும் என்கிற முறை கூடாது, பதிவு செய்ய வேண்டும் என்பதோடு நிறுத்துங்கள். லைசன்ஸ் என்பது மக்களை அச்சத்துக்குள் தள்ளுகிறது என்கிற கோரிக்கையை நாங்கள் எழுப்பியதை அவர்கள் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு உடனுக்குடன் ஒரு முறைக்கு இரண்டு முறை என்று கருதுகிறேன் பதில் எழுதியிருக்கிறார்கள் மத்திய அமைச்சர் அந்த அமைச்சகத்திலிருந்து. எனவே மீனவர் சமூகத்தை தனித்து பார்ப்பதில்லை, பிரித்து பார்ப்பதில்லை, விலக்கி பார்ப்பதில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விளிம்புநிலை சமூகம், விளிம்புநிலை சமூகம் என்று நாம் மேடைகளில் பேசுகிறோமே, அந்த விளிம்புநிலை என்கிற சொல்லுக்குள்ளேயே மீனவர்களும் அடங்கிவிடுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விளிம்புநிலை சமூகங்கள் என்று யாரை சொல்லுகிறோம், ஏன் சொல்லுகிறோம், அது ஒரு அரசியல் சொல்லாடல். தோழர் நெய்தல் சொல்லகராதி என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார், அதில் நான் பெரும்பாலான வார்த்தைகளை மேலோட்டமாக படித்தேன். பயன்படுத்துகிற பழமொழிகள் மக்கள் சொலவடைகள் என்று சொல்வார்கள். பெரிய வேறுபாடு இல்லை. சமவெளி பகுதியில் இருக்கிற மக்கள் பேசுகிற பேச்சுக்கும் நெய்தல் கரையோரத்தில் வாழுகிற இந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வீக குடிகள் பேசுகிற அந்த சொற்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. எல்லோரும் ஒன்றுதான். விளிம்புநிலை சமூகங்கள் தான் நிறைய சொலவடைகள் பழமொழிகள். மையம் விளிம்பு என்று நீங்கள் சமூக கட்டமைப்பை பார்க்க வேண்டும். கீழ்மேல் என்று பார்த்தால் ஆங்கிலத்திலே அதை வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் என்று சொல்வார்கள். இப்படி இப்படி பார்த்தா ஹரிசாண்டல், இப்படி பார்த்தா வெர்டிக்கல். சமூகத்தை எப்பவுமே நம்ம கீழே 1, 2, 3, 4 இப்படியே நம்ம பார்க்கிறோம். அமைப்பை பார்க்கிற போதும் தொண்டன், மாவட்ட தலைவர், மாநில தலைவர், தேசிய தலைவர் என்று கீழ் மேலாகத்தான் பார்க்கிறோம். அதிகாரிகள் என்று எடுத்துக்கொண்டால் கீழிருந்து மேல் என்று தான் பார்க்கிறோம். ஆனால் சமூக அமைப்பும் அதிகார அமைப்பும் வட்ட வடிவத்தில் இருக்கிறது. வட்ட வடிவு நோக்கு நமக்கு தேவை. மேல் கீழ் நோக்கு என்பதிலிருந்து மாறி வட்ட வடிவு நோக்கு என்கிற அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும். தட்டுகளை எடுத்து அடுக்கி வைப்பதை போல ஒரு தட்டு, சாப்பாட்டு தட்டு இருக்கிறது என்றால் அது ஒரு வட்ட வடிவத்திலே இருக்கிறது. அந்த தட்டு ஓரத்தை தான் நாம் விளிம்பு என்கிறோம். அந்த தட்டு, சாப்பிடுகிற தட்டு இருக்கிறதெல்லாம் அந்த தட்டுடைய ஓரம் தான் விளிம்பு என்கிறோம். விளிம்பு இருக்கிறது என்றால் மையம் இருக்கிறது என்று பொருள். தட்டுக்கு நடுவு பகுதி தான் மையம். ஆகவே இந்த சமூக அமைப்பை ஒரு தட்டு வடிவில் பார்க்க வேண்டும். இந்த அதிகார அமைப்பை ஒரு தட்டு வடிவில் பார்க்க வேண்டும், ஒரு வட்ட வடிவில் பார்க்க வேண்டும். பாராளுமன்றம் அந்த வட்டத்தின் மையம் என்றால் அந்த பாராளுமன்றத்திற்கு நெருக்கமாக இருப்பவர்கள் அல்லது பாராளுமன்றத்திற்குள்ளேயே இருப்பவர்கள் தான் அதிகாரம் படைத்தவர்கள் என்று பொருள். அதற்கு வெளியிலே கொஞ்ச தூரம், அதற்கு தூரம், அதற்கும் தூரம், அதற்கும் தூரம் என்று போய்கொண்டே இருந்தால் கடைசியில் முடிகிற அந்த பகுதிக்கு வரம்பு அல்லது விளிம்பு அல்லது ஓரம் என்று பெயர். அந்த கடைசி ஓரத்திலே வரம்பிலே கிடக்கிறவர்கள், விளிம்பிலே கிடக்கிறவர்கள், ஓரத்திலே கிடக்கிறவர்கள் அதிகாரத்தோடு தொடர்பில்லாதவர்கள் என்று பொருள். அதிகார வலிமை இல்லாதவர்கள் என்று பொருள். ஆக விளிம்பு நிலை மக்கள் என்றால் அதிகார வலிமை இல்லாத மக்கள் என்று பொருள். இப்போ அதிகார வலிமை இல்லாதவர்கள் யார், விளிம்பு நிலை மக்கள் என்றால் யார்,
விளிம்பு நிலை மக்கள் என்றால் அதிகார வலிமை இல்லாத மக்கள் என்று பொருள். ஓரஞ்சாரம் கிடக்கிற மக்கள், மெட்ராஸ் சிட்டின்னு எடுத்துக்கிட்டாக்க சிட்டிக்குள்ள எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான் இருப்பாங்க, சென்டர் பகுதி இல்லை. ஓரஞ்சாரம் கடல் ஓரத்தில் மீனவர்கள் கிடப்பாங்க, கோவம் ஓரத்தில் தலித்துகள் கிடப்பாங்க, சென்னை வட சென்னை ஓரத்தில் உழைக்கிற தொழிலாளர்கள் கிடப்பாங்க. நீங்கள் சமூகத்துக்குள்ள ஒரு நிலவியல் பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஓரஞ்சாரத்தில் தான் வந்து உழைக்கிற மக்கள் கிடப்பாங்க. ஒரு ஊரையே ஒரு வட்டமாக ஒரு வட்டமாக பார்த்தால் அந்த ஊரின் ஓரத்தில் கிடப்பவர்கள் உழைக்கிற மக்களாக இருப்பார்கள். மையத்தில் அவர்களால் இருக்க முடியாது, இருக்க விடமாட்டார். நீ ஒரு கடை கண்ணி வைக்கணும்னா கூட பீச் வாரத்தில் ஏதாவது தள்ளுவண்டி வச்சுக்கோ, மவுண்ட் ரோட்லாம் வந்து இடம் பார்க்காத. கோயம்பேட்டில் வேணுமா, முக்கியமான இடத்துல உனக்கு இடம் கிடைக்காது, சைடில் பிளாட்ஃபார்மில் வச்சுக்கோ உட்காந்துக்க, அப்பப்போ வடையை சுட்டு விற்றுக்கோ, கருவாடு சுட்டு விற்றுக்கோ. இந்த கோயம்பேடு ஒரு வட்டம் எடுத்துக்கொண்டால் அதன் ஓரத்திலே கிடக்கிற மக்கள் உழைக்கிற மக்கள். மெரினா பீச்சை ஒரு வட்டம் எடுத்துக்கொண்டால் அந்த ஓரத்திலே கடை கண்ணிகளை வைத்துக் கொண்டால் நீ விளிம்பு நிலை ராம்தாங்க வைக்க முடியும். இந்த சமூகத்தை அப்படித்தான் நான் பார்க்கணும். எப்போதுமே மேலும் கீழுமே பார்த்து பழக்கப்பட்டு விட்டோம். நான் அடியிலே கிடக்கிற மக்கள், மேலே கிடக்கிற மக்கள், மேலே கிடக்கிற மக்கள் அல்ல. பார்ப்பனர்கள் எல்லோருக்கும் மேலே இருக்கிற பார்ப்பனர்கள் எல்லோருக்கும் மையத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் சமூக அமைப்பை, அதிகார அமைப்பை வட்ட வடிவத்தில் நோக்க வேண்டும். இந்த வட்ட வடிவு நோக்கு என்று வருகிற போது மேல்நிலையில் இருப்பதாக கருதுகிறோமே, அவர்கள் உண்மையில் மையத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். உண்மையில் மையத்தில் இருக்கிறார்கள், சென்டர், பவர் சென்டர். அவன் தான் பவர் மாங்கஸா இருப்பான், அதிகார வெறி பிடிச்சவனா இருப்பான், அதிகாரத்தை கொடுக்க மாட்டான். எம்எல்ஏ வேணா வந்துக்கோ, ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து ரெப்ரசன்டேஷன், எம்பி என்ன வந்துக்கோ, பிரதமருக்கெல்லாம் ஆசைப்படாத. பிரதமர் பவர் சென்டர், பவர் மேக்கர், வர முடியாது. ஆளுங்கட்சியா வர முடியாது. எங்கோ ஒரு சின்ன ஒரு எஸ்சி கட்சியா, ஒரு ஃபிஷர்மேன் கட்சியா, நீ ஒரு சங்கமா, டெமோக்ரஸி வேணுமா, சங்கம் வச்சுக்கோ, தொழிற்சங்கம் கட்டிக்கோ, போராட்டம் நடத்தி என்ன வேணாலும் திட்டிக்கோ, அவ்வளோதான். நாம் திட்டுறதுலே ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகிடுறோம். நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆகிடுறோம். நான் மோடியை வந்து பயங்கரமாக பேசிட்டேன் மேடையில், நான் மோடின்னு கேட்டுட்டேன், அவ்வளோதான். அதிலே நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஆகிடுறோம், அவ்வளோதான். நமக்கு பவர்னா என்ன நமக்கு தெரியல. பவருக்கு அடையணும், அந்த அதிகாரத்தை அடையணுங்கிற வேட்கை நமக்கு வராது. ஏன்னா நாம் அவனை, அதிகாரத்தில் இருப்பவனை விமர்சிப்பதிலேயே ஒரு மகிழ்ச்சி அடைகிறோம். சொரியும் போது ஒரு சுகம் கிடைக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி நமக்கு, ஒரு உற்சாகம் கிடைக்கிறது. அதிகாரம் என்றால் என்ன என்றே தெரியாமல் கிடக்கிறோம். எம்பி ஆகிறதுங்கிறது அதிகாரம் கிடையாது, எம்எல்ஏ ஆகிறதுங்கிறது அதிகாரம் கிடையாது. இது சும்மா ஒரு பிரதிநிதித்துவம். உன் சார்பில் உள்ளவரையாக வந்து தான் உனக்கு ஒரு சேர் உட்காந்துக்க, ஏதாவது பேசுனா பேசு, அது ரெக்கார்ட் ஆகும், அவ்வளோதான். அது சட்டமாகாது. திருமாவளவன் பேசுனா ரெக்கார்ட் ஆகும், சட்டமாகாது. அப்துல் சமது பேசுனா ரெக்கார்ட் ஆகும், சட்டமாகாது. சட்டத்தை உருவாக்கக்கூடிய வலிமை உள்ளவர்கள் தான் மையத்தில் இருக்கிறார்கள். சத்தம் போடுகிறவர்கள் விளிம்பு நிலையில் இருக்கிறார்கள். நாம் எல்லாம் விளிம்பு நிலையில் கிடக்கிறோம். எனவே தலித் என்றாலும் விளிம்பு நிலை சமூகம்தான், பழங்குடிகள் என்றாலும் விளிம்பு நிலை சமூகம்தான், மீனவர்கள் என்றாலும் விளிம்பு நிலை சமூகம்தான். சமூக நீதிக்காக போராடணும். எல்லா எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் எல்லாத்துலேயும் எங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் வேணும், பிரதிநிதித்துவம் வேணும், சமூக நீதி வேணும். அதுக்கு எதிரானவன் எவனா இருந்தாலும் அவன் என் பகையாளி, என் பகைவன். அதனால்தான் பிஜேபியை பகைவன் சொல்கிறோம், அதனால்தான் ஆர்எஸ்எஸ்ஐ பகை என்று சொல்கிறோம். ஏனென்றால் அவர்கள் இந்த சமூக நீதி கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வதில்லை. உழைக்கிறவன் உழைச்சிட்டு இருந்தால் தான் சோசியல் ஆர்டர் அப்படியே இருக்கும். அவன் இருக்கிறதுல நீ மீனவனா கடலோரத்திலே கிட, காலையில் 5 மணிக்கு கடலுக்குள்ளே இறங்கிரு, போய் மீன் பிடிச்சிட்டு வா, இதுவான் விதி, ஆண்டவன் எழுதின தலை விதி. நீ இப்படி தான் பிறந்தாகணும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஸ்டார் ஹோட்டலில் உட்காந்துட்டு இறால் மீன் சாப்பிடணும்னா நீ கடலில் போய் பட்டினி கிடந்து மீன் பிடிச்சிட்டு வரணும். அது ஆண்டவன் ஒன்று அப்படி படைச்சிட்டான் அவனுக்காக மீன் பிடிக்க, அப்படியே இரு. இந்த சோஷியல் ஆர்டர் மாறக்கூடாது.
கடல்ல கிடக்கிறவன் மையத்துக்கு வரக்கூடாது, விளிம்புல கிடக்கிறவன் மையத்துக்கு வரக்கூடாது, கடல்ல கிடக்கிறவன் ஸ்டார் ஹோட்டல்ல வந்து உட்காரக்கூடாது. இந்த சோசியல் ஆர்டர் மாறக்கூடாது, மீறக்கூடாது, சீர்குலையக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக போராடுகிற அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அதை புரிஞ்சுக்க, சங் பரிவார் அமைப்பு. அதெல்லாம் தெரிஞ்சு அவன் இந்துன்னு சொல்றான், உடனே அவன் பின்னால ஓடிடுறோம் நாம. இந்து சமூகத்தை யாரும் எதிர்க்கல, சமூக நீதி கோட்பாட்டை எதிர்க்கிறவனை எதிர்க்கிறோம். சாதி பாகுபாட்டை ஆதரிக்கிறவனை எதிர்க்கிறோம். இந்த டிஸ்கிரிமினேஷன் என்கிற இந்த பாகுபாட்டை நியாயப்படுத்துகிறவனை எதிர்க்கிறோம். உழைக்கிற மக்கள் படிக்க கூடாது, அவன் வேலைக்கு வரக்கூடாது, அவன் நீதிபதி ஆகக்கூடாது, அவன் துணைவேந்தர் ஆகக்கூடாது, அவன் பிரதமர் ஆகக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு 50 வருடத்திற்கு பின்னால் இந்தியா இப்படி இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிறானே, பழைய சமூக அமைப்பை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறானே, அவனை எதிர்க்கிறோம். அப்போ அந்த எதிர்ப்புல நாமெல்லாம் ஒண்ணு, விளிம்பு நிலை சமூகம், விளிம்பு நிலை சமூகம். இந்த புரிதல் வந்தால் பெர்லின் வந்து என்ன கேட்க வேண்டியதில்லை, நீங்க வந்து எப்ப எங்க சமுதாயத்தை இணைச்சிக்க போறீங்கன்னு. நாம இணையணும், யாரும் இணைக்கிறது கிடையாது, நாமே இணைய வேண்டும். நீங்க என்ன தேடணும், நான் உங்களை தேடணும். இதுல இருந்து ஒருத்தனை கையை அழைச்சிட்டு போய் போய் இந்த சங்கத்தில் சேர்ந்துங்க, இதுல இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படின்னு சொல்ற விஷயம் கிடையாது. இது ஒரு யுத்தம், எல்லோரும் தானா படையில சேரணும், ஆள் எடுத்து சேர்ற விஷயம் கிடையாது. மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி ஆள் எடுத்து உயரம் எவ்வளவு, எடை எவ்வளவு, நீளம் எவ்வளவு தாண்டான் அப்படின்லாம் வந்து படைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி ஆள் எடுக்க முடியாது. விளிம்பு நிலை சமூகங்கள் தங்களுடைய விடுதலைக்காக மீட்சிக்காக இணைந்து போராட வேண்டும், கருத்தியல் புரிதலோடு. அதுதான் முக்கியமானது, சமூக நீதி புரிதலோடு. அந்த புரிதலில் தான் நான் வந்து மீனவர்களை ஒருங்கிணைச்சேன். அப்போ உடனே அவன் உடனே என்ன ஒரு அந்த அடையாள சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கிறவங்க, இவர் யார், இவர் என்ன சாதி, இவர் எப்படி நம்ம சமுதாயத்துக்கு இவர் தலைமை தாங்களாம். இது வந்து அடையாள சிக்கலால் வரக்கூடிய விளைச்சல். திருமாவளவருக்கு எந்த அடையாளமும் இல்லை, சமூக நீதி என்கிற அடையாளம் தான். எனக்கு ஒரு அடையாளம் உண்டுன்னா அது சமூக நீதி தான். எனக்கு ஒரு முகம் இருக்குன்னா அது சமூக நீதி முகம்தான். எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு, எனக்கு ஒரு இலக்கு இருக்குன்னா அது சமத்துவம் தான். நீங்கள் என்ன எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம், நான் கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள், அல்லது நான் வந்து தமிழ்நாட்டுக்காரன் சொல்லுங்கள், அல்லது நான் இந்த சாதிக்காரன் சொல்லிங்க, அது உங்கள் பார்வை, என்னுடைய பார்வை அல்ல. நான் பெர்லினுக்காக சொல்ல, கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சொல்கிறேன், ஊடகங்களின் சமூக ஊடகங்களின் வாயிலாக பார்த்து கொண்டிருப்பவர்களுக்காக சொல்லி. ஏன்னா சில எல்லாருமே என்னென்னா இங்கே இருக்கிற பிரச்சனையே அதுதான். இப்போ இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பார்த்தேன், ரொம்ப அருமையான ஒரு கொட்டேஷன் வந்து, மாண்டேலா சொல்லியிருக்கிறார், நெல்சன் மாண்டேலா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உலகத்தில் மனித குல ரெண்டு வகை தான், ஒன்று அறிவுஜீவி வர்க்கம், இன்னொன்று வந்து முட்டாள்கள். இந்த முட்டாள்கள் தான் நான் இன்ன சாதி, நான் இன்ன மொழி, நான் இன்ன இனம், நான் இன்ன மதம்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அறிவு சார்ந்தவர்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனித குலத்தை ரெண்டாக பிரிக்கிறார், இன்டலெக்சுவல்ஸ் அண்ட் ஃபூல்ஸ். ஃபூல்ஸ் ஆல்வேஸ் கிளைமிங் தேர் ஐடென்டிட்டிஸ். முட்டாள்கள் தான் எப்போதுமே என் அடையாள இது, என் அடையாள இது, என் அடையாள இதுன்னு தொங்கிக்கிட்டு நிற்கிறான். இது யார் சொன்னதுன்னா, நெல்சன் மாண்டேலா சொன்னதாக போட்டிருக்காங்க ஒரு கொட்டேஷன், ஒரு மேற்கோ. இப்போ நமக்கு வந்து ஒரு இலக்கு தேவை, அந்த இலக்குக்கு ஒரு கொள்கை தேவை, அந்த கொள்கையை புரிந்து கொண்டு இயங்குவதற்கு ஒரு அமைப்பு தேவை. அது எந்த அமைப்பாக இருந்தாலும், அது எத்தனை அமைப்புகள்னாலும் தோன்றலாம், தப்பு கிடையாது. பாரதி ஒரு தலைவராக இருக்கலாம், கோசுமணி ஒரு தலைவராக இருக்கலாம், சங்கர் ஒரு தலைவராக இருக்கலாம், யா எத்தனை தலைவரும் இருக்கலாம், விஷன் ஒன்றா இருக்கணும் அவ்வளோதான். உங்களுக்கு ரெண்டு கண்ணு, எனக்கு ரெண்டு கண்ணு இருக்கு, ஒவ்வொருத்தரும் தனித்தனி கண்ணாக இருந்தாலும் விஷன் ஒன்று தானே. ஒரு பொருளை காரை பார்த்தோன்னா நானும் காரை பார்க்குறேன், நீங்களும் காரை பார்க்குறீங்க. எனக்கு ரெண்டு கண்ணு இருக்கு, உங்களுக்கு ரெண்டு கண்ணு இருக்கு, நான் காரா பாக்குறத நீங்க வேற ஏதாவது பாக்குறீங்க, இல்ல. அந்த அந்த ஒரு விஷன், உண்மையை உண்மையாக பார்க்கக்கூடிய ஒரு விஷன், ஒரு பார்வை நமக்கு தேவை. எனவே மீனவ பெருங்குடி மக்களின் கோரிக்கைகள் மீனவர்களுக்கான கோரிக்கைகள் அல்ல, உழைக்கிற